மிராக்கல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நடிகர் விஜய் சாரோட தகவல்களை பற்றி தான். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் இருக்கும், தெரியாத விஷயங்களும் இருக்கும். ஏன் இன்னைக்கு அவரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர ஜூன் மாதம் 22ஆம் தேதி அவரோட பர்த்டே வரப்போதும். ஸோ அவரை பற்றின சில தகவல் இன்னைக்கு பார்க்கலாம். இவரோட பர்த் வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974. இவருடைய உண்மையான பேர் ஜோசப் விஜய். இவரோட அப்பா ஒரு டைரக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட நேம் S.A.Chandrasekar. இவர் ஒரு கிறிஸ்டின். அம்மா சோபா ஒரு ஹிந்து. சோபாவோட சகோதரர், அதாவது விஜய் சாரோட தாய் மாமா யாருன்னா S.N. சுரேந்தர். இவர் ஒரு பின்னணி பாடகர் தான். நடிகர் மோகன் சாருக்கு எல்லா படத்துலேயும் பின்னணி கூறர் இவரோடதாக தான் இருக்கும். விஜய் சாரோட அம்மா சோபாவும் ஒரு பாடகி தான். நடிகர் விஜய்க்கு வித்யான்னு சொல்லி ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அப்போ விஜய் சார் சினிமாவுக்கெல்லாம் வராத ஒரு காலகட்டம் அது. எல்லார மாதிரியும் சின்ன வயசில் துருத்துருந்தா இருந்தார் விஜய் சார். அப்போ கொஞ்சமும் எதிர்பார்க்காத திருப்பமாக வித்யா அப்படிங்கிற அவங்க சிஸ்டர் வந்துட்டு திடீர்னு இறந்துடுறாங்க. அந்த இழப்பு குடும்பத்தையே நிலகுலைய வச்சிருச்சு. குறிப்பாக விஜய் சாரை ரொம்பவே பாதிச்சிருச்சு. கலகலப்பெல்லாம் குறைஞ்சி போய் தனிமையிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊர்கூடி இருந்தாதான் தேர் நகரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விஜய் சார் விஷயத்தில் அது உண்மையாக தான் இருந்தது. அவரை சினிமாவுக்கு முன்னே கொண்டு வர்றதுக்கு அவரோட அப்பா S.J. சந்திரசேகர் படாத பாடுபட்டார். கையிலிருந்து ஃபினான்ஸ் எல்லாம் போட்டு அவரை ஹீரோவாக போட்டு சில படங்களும் எடுத்தார். ஆனால் அந்த படங்கள் எல்லாமே அவ்வளோ சரியாக போகலை. அப்புறம் விஜயகாந்த் சார், சிவாஜி சாரோட சில படத்தில் அவங்கள இவரை சேர்த்து நடிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாரு விஜய் சார். இவரோட 12வது வயசில் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாரு. இவரோட அப்பா ஒரு கிறிஸ்துவர், அம்மா ஒரு ஹிந்து. அப்படிங்கிறதுனால இவரை பற்றி அப்பப்போ எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற கேள்வியும் விமர்சனமும் வர்றது இருக்கு. இவருடைய பள்ளிக்கூட படிப்பு அப்படிங்கன்னா விருகம்பாக்கம், கோடம்பாக்கம் இந்த மாதிரி சென்னைக்குள்ளே தான் இருந்துச்சு. லயோலே காலேஜில் இவர் சேர்ந்த அப்புறம் சினிமாவுக்காக படிப்பை பாதியிலேயே விட வேண்டியதாக போச்சு. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சங்கீதா அப்படிங்கிறவங்களை இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதியருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. ரெண்டு பேருமே விஜய் சாரோட ஒரு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் சாருக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா 3 பேர். ஒன்று அமிதாப் பச்சன் சார், இன்னொன்று ரஜினிகாந்த் சார், இன்னொன்று கமலஹாசன் சார். இவருக்கு பிடிச்ச ஹீரோயின் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சிம்ரனை தான் சொல்லுவார். விஜயோட அடுத்த படம் கிரைம் த்ரில்லர் வகையை சேர்ந்ததாக இருக்க போது லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற லியோ அப்படிங்கிற படம் தான் அது. விஜய் சாரோட முதல் படம் நாளைய தீர்ப்பு. இவரோட அப்பா டைரக்ட் பண்ண S.A.Chandrasekar தான் விஜயை சினிமாவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சதே. அது மட்டும் இல்லை, இவர் இப்போ அரசியலுக்கு வரப்போகிறதாகவும் பின்னணியில் அதுக்கு தேவையான பணத்தை சேர்த்துட்ருக்கிறதாகவும் நிறைய தகவல்கள் வெளியாகிட்ருக்கு. ஓகே, இன்னும் டீட்டெயிலாக இவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.